கார்த்தியோட நடிப்பில் கடந்த 2020 வருஷம் ரிலீஸ் ஆன கைதி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கும் மேலே வசூலும் பண்ணி இருந்துச்சு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்கி இருந்தார். படத்துக்கு இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் இசையமைச்சிருந்தார். படத்தை ட்ரீம் வாரியர் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து 2வது பாகம் எப்படா வரும் அப்படின்ட்டு எல்லா ரசிகர்களுமே காத்திருக்காங்க. இந்நிலையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் திரைப்படத்தில் வேற கைதி வந்துடுச்சு. அதனால் கைதி 2 படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ கைதி திரைப்படத்தை பார்த்துட்டு நடிகர் சிம்பு மிரண்டு போனதாக கார்த்தி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். கைதி படத்தை பார்த்துட்டு மிரண்டு போன சிம்பு நடிகர் கார்த்திக்கு ஃபோன் போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படத்தை பற்றி புகழ்ந்து பேசினாராம். கார்த்தியை நோட் பண்ணாத அளவுக்கு சிம்பு பல விஷயங்களை நோட் பண்ணி கார்த்தியை பாராட்டி இருந்தாராம். இதை நடிகர் கார்த்தி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். அவரோட இந்த பேட்டி தான் இப்போ இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டுருக்குங்க. யூடியூப்பில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள்.